குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நம்ம சக்தி பீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு அரிய ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷ பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது சுபகிருது வருடத்தின் ஆணி மாதத்திற்கான ராசி வாரியான பொது பலன்களை பார்க்க போகிறோம். நேயர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பதிவுக்குள்ளே போங்க. இது பொது பலன்கள் தான். இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அந்தந்த ராசிக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகணும்னா, அவரவர்களுடைய பிறந்த ஜாதகத்தையும் அதில் இருக்கக்கூடிய ராசி லக்ன அதிபதிகளின் நிலையும் தசபுக்திகளின் நிலையும் வச்சு தான் இதனுடைய அளவு கூடுதல் குறைதல் அப்படின்றது இருக்கும். அப்போது இந்த பலன்களை துல்லியத்தன்மையோடு எடுத்துக்கணும்னா, உங்கள் பிறந்த ஜாதகத்தையும் பார்த்து தான் நீங்கள் பலன்களை எடுத்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பலன்கள் சில நேரங்களில் சிலருக்கு ஒத்து வராமல் போகும். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது கன்னி ராசிக்கான ஒரு பொது பலன். இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இரண்டாம் இடமான துலாத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மகரத்தில் சனீஸ்வரன் வக்கிர நிலையில் இருக்கிறார். ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அஷ்டமஸ்தானமான மேஷத்தில் ராகு மற்றும் சுக்கரன் இருக்காங்க. அதே போல ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் ரிஷபத்தில் புதன் இருக்காரு, அவர் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சுதான் இருக்காரு. பத்தாம் இடமான தசம கேந்திரத்தில் சூரியன் அதாவது திக்பலம் பெற்று இருக்காரு. எப்பயுமே ஒரு ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பொது விதி, கிரகங்களுக்கு பலவிதமான பலங்கள் இருக்கு. ஒரு கிரகம் வலுவாக இருக்கா இல்லையான்றது சொல்லிட்டு ஒரு ஆறு விதமான பிரிவுகள் மூலமாக சொல்லலாம். டெஸ்ட், ஆறு டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஆறு விதமான டெஸ்ட்ல வந்துட்டு அதாவது ஷட் பலங்கள்னு சொல்லுவாங்க, அதில் திக்பலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த திக்பலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளில் திக்பலம் அடைவாங்க. சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் திக்பலம் அடைவார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் கன்னிராசினியர்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைஞ்சிட்டு இருக்காரு. இது ஒரு விசேஷம். விரையாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வந்து அரசாங்கத்தையும் ஞானத்தையும் கண் பார்வையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய சூரிய பகவான் திக்பலம் அடைவது நல்லது. சரி, இப்போ கிரகநிலைகளை பார்த்துட்டோம். மாதத்தின் இறுதி பகுதியில் செவ்வாய் மேஷத்திற்கு வர்றாரு அஷ்டமஸ்தானத்திற்கு. அஷ்டமத்தில் இருந்த சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாக்யத்திற்கு புதன் கூட வந்துடுறாரு. சரி, இவ்வளோதான், கிரகங்களின் மாற்றங்கள் வேற எதுவும் இல்லை. இந்த கிரகநிலைகளின் அமைப்பில் குரு மங்கள யோகம் எப்படி வேலை செய்யுதுன்றது முதல்ல பார்க்கலாம். ரொம்ப காலமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னியராசி நேயர்களுக்கு நிச்சயமாக திருமண அமைப்புகள் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இப்போ நடக்கும். நிச்சயமாக திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இப்போ தடை நீங்கள், குறிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கன்னியாராசிக்கு திருமண தடை விலகி திருமண அமைப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குரு தவிர ராகு கேதுக்களின் அமைப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா, இரண்டாம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்புன்னு சொன்னாலும் கூட, இந்த இந்த எல்லா இடங்கள்லையும் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் ஏமாற்றங்கள் ஏற்படும். அதாவது பணம் வர வேண்டிய இடத்துல வராமல் போகிறது, கொடுக்கறதுக்கு உங்கள் கைக்கு வராமல் போகிறது, நீங்கள் கொடுத்த இடத்துலேருந்து திருப்பி வராமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். சில இடங்களில் இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அது லேட் ஆகிறது, அதனால் டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன தேவையற்ற வாக்குவாதங்கள், அதனால் மூஞ்சி தூக்கிட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருக்குது, இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படலாம். சரிங்களா, இது வந்து ஒரு வகையில் கெடுதல்னாலும் ஒரு வகையில் நல்லது. எப்படின்னா, பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கான அந்த அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்ம வந்து பணத்தை வந்துட்டு இனிமேல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது, பிடிச்சி வைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை கொடுத்துரும். பொதுவாகவே கன்னியராசிக்காரர்கள் ரொம்ப சிக்கனமானவங்க, காசு விஷயத்தில் ரொம்ப அப்படி ஒன்றும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறவங்கலாம் கிடையாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை அதனுடைய தேவையை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த ஜீரண மண்டலம் கழிவு மண்டலத்தில் சின்ன சின்ன உபாதைகளை ஏற்படுத்தும். அவர் கூட இருக்கக்கூடிய பாக்யாதிபதி சுக்கிரன், சுக்கலத்திற்கு காரகமாக வரக்கூடிய சுக்கிரன், பிறப்புறுப்பு சம்பந்தமான சின்ன சின்ன நோய்கள், அதுலேயும் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய திரவங்கள், அதாவது
விந்தணு யூரின் ப்ராஸ்டெடிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான திரவங்கள் சம்பந்தப்பட்டு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் பெண்களாக இருந்தால் சில மாதவிடாய் கோளாறுகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் சரிங்களா ஸோ இது வந்து கன்னியராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கிறது அருமையான அமைப்பு இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறது குலதெய்வத்திற்கோ பித்ருக்களுக்கோ ஏதோ ஒரு கடமை கடன் செய்யாமல் விட்டுருக்கீங்க அதை நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணி ஸ்ரத்தை எடுத்து முடிச்சிருங்க இறந்து போன முன்னோர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு வருஷாந்தனம் செய்ய மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் செஞ்சுருங்க இது தவிர கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்காம் இடமான சதுர்கேந்திராதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையும் கொடுக்கும் உங்களுடைய ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது இன்னமும் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் ஸோ கல்வியில் எந்த பிரச்சனையும் இல்லை மதிப்பெண்கள் நல்லா வரும் மாணவர்களுக்கு ஓரளவுக்கு தேவையான சீட்டெல்லாம் கிடைக்கும் திருமணம் மற்றும் திருமணமான தம்பதிகளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மனக்கசப்பு போன்ற பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கும் ஏன்னா குரு மங்கள யோகம் ஏழாம் இடத்தில் ஏற்படுறது இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அவ்வப்போது கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது வார்த்தைகள் கொஞ்சம் சுடுசுடு ஏதாவது சுடுசொல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சுடுசொல் பேசிடாதீங்க அது வந்து குடும்பத்தில் மன வலியை ஏற்படுத்திடும் மனைவி அல்லது கணவனிடம் இவ்வளோதான் காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு இப்போ கொஞ்சம் காதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மூன்றாவது நபர்களின் தலையிட்டால் காதல் உடையும் வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கை அதே போல் திரும்ப வீட்டில் சொல்லணும் ஆனால் இப்போ சொல்லக்கூடாது இப்போ தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு நினச்சா இப்போ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியில் சுற்றுறதெல்லாம் பார்த்து சுற்றுங்க அதாவது காதல் தவறு கிடையாதுங்க ஆனால் அதுக்காக பெற்றோர்களை காயப்படுத்துவதை நான் தவறுன்னு சொல்லுவேன் இவ்வளோதான் ஸோ எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லது தான் ஸோ அதனால் அந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் காதலை சொல்லி இப்போதைக்கு திருமணம் நடத்தலாம் அப்படின்றதில் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அடிதடி வந்து தான் திருமணத்துக்கு போகும் திருமணம் ஆகிடும் இல்லைன்னு சொல்ல ஆனால் பிரச்சனையாகி தான் திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியத்தில் தடை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கு அதே போல் பூர்வீக சொத்து ஏன்னா ரெண்டுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தை வச்சு தான் சொல்கிறோம் குழந்தை பாக்கியம் ஆகட்டும் பூர்வீக சொத்தாகட்டும் இருக்கக்கூடிய தடை தடங்கல்கள் இப்போது விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஸோ இப்போதைக்கு பூர்வீக சொத்து பிரிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கோ பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ கேஸுக்கு போகிறதுக்கோ எல்லாம் போகாதீங்க போனால் ரொம்ப இழுத்துரும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிற நேயர்கள் இந்த மாதம் வேண்டாம் சனி வக்கர நிவர்த்தி அடையிட்டோம் அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க சொந்த தொழில் அமைப்புகள் பண்ணுறவங்களாகட்டும் ஒருத்தங்களுக்கு கீழே கார்ப்பரேட் அல்லது அரசாங்கத்துறை அல்லது தனியார் துறைகளில் வேலை செய்கிறவங்களாகட்டும் தொழில் அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குது ஆனால் தொழிலுக்காக சற்று தொலைதூர பிரயாணங்கள் போக வேண்டி வரலாம் சில நேரங்களில் உங்களுக்கு உங்கள் அப்பா வயசில் இருக்கக்கூடிய பாஸ் அல்லது மேலதிகாரி அவர் உங்கள் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி உங்களுக்கு சில தவறுகளை திருத்தி உங்களை நல்வழிப்படுத்தலாம் அது வந்து ஒரு கைடன்ஸ் தான் உங்கள் வேலையிலேருந்து தான் தூக்க மாட்டாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் இது தவிர லாபஸ்தானாதிபதி சந்திரனுடைய வீட்டிற்கு குரு பார்வை இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரி பொதுவாக குடும்பத்தில் இருக்க சந்தோஷம் மனமகிழ்ச்சின்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் குறையில்லை கலைத்துறை சினிமா துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சோதனையான காலகட்டம் அவ்வளோ ஒன்றும் நினச்ச மாதிரி ஸ்பீடாக வேலை செய்யாது வண்டி ஓடாது அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் உழைப்பை மட்டும் போட்டு இனி வரும் காலத்தில் பலனை எதிர்பார்த்து காத்திருங்கள் அரசியல் துறைகளில் மற்றும் உயர் அரசு பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு தான் திக்பலத்தில் சூரியன் இருக்கார் செவ்வாயும் குருவும் ரெண்டுமே ராஜகிரகங்கள் ரெண்டுமே நல்ல அமைப்பில் இருக்காங்க ராசிக்கு பார்வை அரசாங்க வேலை அரசியலில் பதவி இதுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி லக்னக்காரர்கள் நல்ல அமைப்பு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கிடைச்சிடும் இது தவிர உங்களுடைய வெளிநாடு சம்பந்தமான வேலை வெளிநாடு பயணம் போன்ற விஷயங்களுக்கு இப்போ நல்ல அமைப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக கிழக்கு நாடுகள் கிழக்கு மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாங்காங் தைவான் கொரியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகணும்னு ஆஸ்திரேலியா கிழக்கு நாடுகளுக்கு போகலாம் ஏன் அமெரிக்காவினுடைய கிழக்கு பக்கத்துக்கு கூட நீங்கள் போகலாம் அதாவது லாஸ் ஏஞ்சலிஸ் கலிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல லாஸ் ஏஞ்சலிஸ் இந்த மாதிரி போர்ட்லேண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நகரங்கள் இங்கெல்லாம் போகலாம் உங்களுக்கு அப்போது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்வதும் சுதர்சன சக்கர தாழ்வாரை வழிபடுவதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் சுதர்சன மந்திரம் மகாமந்திரம் இருக்கு இல்லைங்களா
ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய இப்படி இப்படி போகக்கூடிய இந்த மந்திரத்தை மூல மந்திரத்தை முறைப்படி சுத்தி பண்ணி அங்கநியாசம் கரண்யாசம் ரிஷி சந்தஸ் இதெல்லாம் வச்சு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 18 தடவை சொன்னீங்கன்னா போதும், சுதர்சன பகவானின் முழு பரிபூர்ண பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பாசிப்பயிறு, வெளிர் பச்சை நிற உடைகள் அணிகலன்கள், லைட் கலரில் எது இருந்தாலும், கிரீம், பிஸ்தா கலரு, வெனிலா கலர், இந்த மாதிரி லைட் கலரில் எது இருந்தாலும் பண்ணலாம். அந்த மாதிரி கலரில் யூஸ் பண்ணுங்கள். 5, 14, 23 எண்ணிக்கைகளில் எந்த விஷயத்தை செய்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும். தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு திசைகள் லாபகரமான திசைகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால், ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நிச்சயமாக நாங்கள் அதுக்கு உடனே பதில் தர்றோம். ஜோ, உங்களுடைய பிறந்த ஜாதக சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ஒரு டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழு, அதில் வந்து உங்களுடைய பிறந்த ஜாதக கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதில் கேட்குற ஏதாவது ஒரு கேள்விக்கு நாங்கள் இலவசமாக பதில் சொல்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய சோதரன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.